ஹாய், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்தான் சார். டோபர்மேன், இந்த டோபர்மேன் பப்பி பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, நம்ம இந்தியன் பிரேடாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இட் கேம் ஃப்ரம் ஜெர்மன், ஜெர்மன் பிரேடு இது. இது வந்து ஆக்சுவலாக எங்களுடைய பப்பி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து 8 மந்த்ஸ் ஓல்டு ஆகுது. இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு பெட்டாக இருப்பான், ஓகேங்களா. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இது ஃபெரோஷியஸ் டாக்னு சொல்லிட்டு. இது ஃபெரோஷியஸ் தான், அது வந்து மாற்றம் இல்லை. பட் இவன் ரொம்ப டெம்பரமெண்ட் அதிகம். ஆனால் என்ன, இதை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த முறையில் தான் வந்து பார்த்தோன்னா இவன் இருப்பான். இவன் பாருங்கள் ரொம்ப நாட்டிவன். என்னென்னா நம்ம வீட்டில் ஃப்ரீயாக அதுமாரி விட்டுணும். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல எல்லாருமே ஃப்ரீயாக விட்டுட்டுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இது நல்லா பழக விட்டுட்டோம்னா அது என்ன பண்ணுவோன்னா அவன் நம்ம கூட இருப்பான், ஓகேங்களா. யாராவது புதுசாக வந்து பார்த்தா கூட அவங்களெல்லாம் குலைக்க மாட்டான். ஆனால் வந்து நம்ம இல்லாதப்ப யாராவது வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டான், பயங்கரமாக குலைப்பான். வீட்டுக்கு காவலுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். நம்ம வீட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஹை ஹப்பி, இது எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி டு மெயின்டைன். இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி தான். நார்மல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது எதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு உப்பு காரம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நான்வெஜ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் கொடுக்கலாம். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும் அவங்களுக்கு. இந்த ஷேப்புக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரன்னிங் மட்டும்தான். இது ரன்னிங் என்ன பண்ணால் நமக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் இருக்கணும், அட்லீஸ்ட் மொட்டை மாடியாகவும் இருக்கணும். அந்த மொட்டை மாடியில் ரெகுலராக இதை ஓட விட்டோம்னாலே போதும். இது ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே ஓடி அதுவாகவே பேர்ன் ஆகி அதுவாகவே அந்த பாடி ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடும். ஆனால் ஒரே இடத்துல கட்டி போட்டிங்கன்னா இந்த டாகை வந்து வாங்கவே கூடாது. எங்கள்கிட்ட இடமே இல்லை, ஒரு இடத்துல நாங்கள் கட்டி போடுவோம்னா இதை வாங்கவே கூடாது. அவனுக்கு கோபம் அதிகமாகிடும். கோபம் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக யார் வந்தாலும் அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. அப்புறம் இதனால் நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி வாங்கும் போதே 2 பப்பி வாங்கிட்டோம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே இவங்க ரெண்டு பேருமே விளையாண்டுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே விளையாண்டுக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ரெண்டு பேருமே வந்து பார்த்துருந்தா நம்மளோடைய டைமுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம வேணுங்கிறப்ப இதை மாரி கூப்பிட்டு நம்ம விளையாண்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தா சாப்பிட்றப்ப சாப்பிட்லாம். காலைல ஒரு வாட்டி நாங்கள் ஃபீட் பண்ணுவோம், மத்தியானம் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து டெரஸில் இடம் இருக்கிறதுனால டெரஸில் ஃபுல்லாக விட்டுருவோம். அவங்க பாட்டுக்கு டெரஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டோன்னா அதே இடத்துல தான் வந்து அவங்களுடைய தேவையானதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் வந்துடும். அதாவது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டேன் பிளாக்கு, இன்னொன்று வந்து டேன் ப்ரௌன், ஓகேங்களா. இதில் வந்து 2 கலரில் வந்திருக்கும். இது தான் வந்து பிளாக் வித் டேன் இது, ஓகேங்களா. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இவனும் அதே தான், ஓகேங்களா. ஹை ஒன்ல ஒன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காது வந்து இப்படி தான் மடிஞ்சிருக்கும் இவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா கிராப் பண்ணியிருப்போம். இந்த டைல் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே டோபர்மேன் பொறுத்த வரைக்கும் டைல் கிராப் பண்ணியிருப்பாங்க. இந்த காது எப்படி இருக்கும், இப்போ நிறைய பேர் வந்து இந்த இயர்ஸையும் கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுருவாங்க. அது வந்து பார்த்தோன்னா அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. பட் நேச்சுரலாக நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே அது நல்லா அழகாகவே இருக்கும் என்னான்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டோபர்மேனா கண்டிப்பாக வால் இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷிங் டாக் தான். இவன் இது வந்து ஆர்மி மொதல் கொண்டு இதை பண்ண யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்னென்னா இன்றைக்கி உள்ள காஸ்ட்லியான டாக் பிரீட்ஸில் டோபர்மேன் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் நல்லா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும்போது யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன தான் அது ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. உங்களுக்கு அதுமாரி சுச்சுவேஷனுக்கு வேணும்னா இதை கண்டிப்பாக வாஷிங் டாகாக யூஸ் பண்ண முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டாக எந்த அளவுக்கு க்ளோஸாக வச்சுக்கிறீங்களோ ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, ஓகேங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது விட்டுட்டு போகிறதுக்கும் சரி, நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா கத்திட்டே இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண மாட்டான். இவன் தனியாகவே மேனேஜ் பண்ணிப்பான். அதுமாரி அதர் டாகை வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் பப்பிலேயே வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா இதுமாதிரி இப்போ ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் அட்டாச் பண்ணிப்பாங்க. இது கூட வேறு பிராண்ட் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பப்பிலேயே வளர்த்துணும். இடையில கொண்டு வந்து வச்சிங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு. இந்த டாகை வந்து நீங்கள் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் நீங்கள் ஸ்விம்மிங் உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷைனிங் கிடைப்பாங்கன்ட்டு. இந்த டாகை வந்து பார்த்திங்கன்னா மற்ற டாக்ஸ்லாம் 20 டேக்ஸ் ஒரு வாட்டி குளிப்பாட்டணும். பட் இந்த டாகை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வரவங்க குளிப்பாட்டலாம். ஏன்னா வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் கோட். இவனுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது, ஓகேங்களா, முடி அதிகமாக இருக்காது. இந்த ஷெயின் வந்து ரொம்ப உடம்பு விடாது. ஒபிசிட்டி ப்ராப்ளம் இந்த டாகில் கண்டிப்பாக வராது. இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக இப்படி இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஷோமியா ஆ அப்படி பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்ணு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஐ தான் இருக்கும், மேக்ஸிமம் ப்ரௌன் ஐ இருக்கும். ஏதாவது ஒரு டாக் தான் இது வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதில் பிளாக் ஐ வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் கண். அதேமாரி இந்த ப்ரௌன் ஷேடு உள்ளது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கும்.
ஃபேஸில் ஃபுல்லாக பிளாக் இருந்ததுன்னா அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் அதோட வந்து இந்த லுக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப. அதுமாரி இந்த காதம் வந்து அவங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதுமாரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வளர்த்திங்கன்னா தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியும். இதை வந்து நீங்கள் வந்து ஃபெரோஷியஸாக வளர்க்கணும்னா கட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெரோஷியஸாக மாறிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஓனரை தவிர வேறு யாருமே அலோவ் பண்ணாது வீட்டில் வந்து. பட் நீங்கள் அவுத்து விட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களை முத கொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த குழந்தைங்களையும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? சின்ன குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் நம்பி கொடுக்கலாம், அது பட்டுக்கு பத்திரமா பார்த்துக்கும், அதை நல்லா கார்டனிங் பண்ணும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து வளர்க்குற முறையில் தான் இருக்குது. இதை டாபர்மேன் சொல்லிட்டு யாருமே பயப்பட வேணாம். இப்போ நாங்கள் ரெண்டு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லவ்வபிள் டாக் தான். எங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட பண்ணதில்லை. ஏன்னா அதை நாங்கள் அது மாதிரி வச்சுருக்கோம், அதுதான் முக்கியமான விஷயம் என்னான்ட்டு. அது மாதிரி தான் நம்ம வந்து நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்குது. ஒன்று ஒன்றும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் ஹேர் ஃபால் ஆகாது. நீங்கள் நம்பி உங்கள் பெட்டில் வச்சுக்கலாம், சேரில் வச்சுக்கலாம் என்னான்ட்டு, இல்லை நீங்கள் உட்காந்துருக்குறதான். பட் இதே நீங்கள் சாப்பிட்றீங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் கொண்டு போய் அதனோட கேஜில் விட்டிங்கன்னா அது பேசாமல் படுத்துக்கும். அந்த கேஜ் மட்டும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டிங்கன்னா அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. பட் இந்த டாக்ஸுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ குளிப்பாட்டி விடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து குளிப்பாட்டும் போது ரொம்ப வந்து அட்டகாசம் பண்ணும். ஆனால் குளிப்பாட்ட பழகிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் குளிப்பாட்றதை உங்களுக்கு எதுவுமே காமிக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நின்று உங்களுக்கே எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கானான்ட்டு. இதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. ஐயோ இது கடிச்சிடும் கடிச்சிடும்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல தனியாகவே விட்டுருந்தீங்கன்னா அது நிஜமானமே அதுமாரி மாறிடும். இதை நீங்கள் லவ் பண்ணி வளர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த டாக் எடுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் லைன் ப்ராப்பர் பிளட் லைன்லேருந்து நாங்கள் எடுத்துருக்கோம். எடுத்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்ஸ் கரெக்டாக கிடைக்குது. ஆனால் சூஸ் பண்ணும் போதே கரெக்டான பிளட் லைன் சூஸ் பண்ணிட்டுருக்கேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹலோ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள். ஸோ வந்து இவனுக்கு வந்து எல்லாமே வந்து இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஆக்டிவ் தான். நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அந்த ரிப்ளை உங்கள்கிட்ட கிடைக்கும். இவனை வந்து கட்டி போட்டு ஒரே இடத்துல அவனை டார்ச்சர் பண்ணி குச்சி வச்சு மிரட்டி எல்லாமே வளர்த்திங்கன்னா அவனும் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்மள்ட்ட அந்த ஆக்ஷன் கட்டுவான். பட் இவனுக்கு வந்து மிரட்டாமையே கொல்லாமையே பொறுமையாக பேசுனீங்கன்னா இவனும் நம்ம கூடயே இருப்பான், ஓகேங்களா? இதுதான் இதில் முக்கியம். அந்த வந்து டீத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும் இவனுக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மந்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து மில்க் டீத் இருக்கும். அதனால் போட்டு ஏதாவது கடிச்சிட்ருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த போன்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த போன்லாம் கடிச்சு அவங்க அந்த பல்லாம் வந்து ஷேப்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ப்ராப்பர்ட்டி டீத். 8 மந்த்ஸ்லேருந்து அவனுக்கு வரது ப்ராப்பர்ட்டி டீத். அதுமாரி இந்த 1 இயருக்குள்ளார அவனுக்கு எல்லாமே நீங்கள் டீச் பண்ணிடணும். இந்த டாக் மட்டும் இல்லை எந்த டாக்ஸாக இருந்தாலும். இப்போ நம்ம டாபர்மேன் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் பெட்டாக இருக்கும். ஏன்னா அதுமாரி நாங்கள் வந்து குட்டியிலேருந்தே வளர்த்துட்டோம்னான்ட்டு எல்லாருக்குமே எங்களுக்கு இதை ரொம்ப பிடிக்கும்னான்ட்டு. அதனால் நான் எங்கள் எல்லார்ட்டையுமே ரொம்ப பெட்டாக தான் இருக்கும் இதனான்ட்டு. அதான் சொன்னால இது ஃபேமிலி லவ்விங் டாக்ஸ் உங்களுக்கு. இது ரொம்ப நல்ல கம்பேனியன் கொடுக்கும் நம்மளோட. நமக்கு ஏதாவது நம்ம ப்ளே பண்ணோம், நம்ம வந்து நல்லா எனர்ஜி பேர்ன் பண்ணிக்கிறாலும் அதுங்களோட நீங்கள் டெரஸ் போயிட்டிங்கன்னா போதும், செம்மையாக விளையாடலாம் அதுங்களோட, ஓகேங்களா? பட் அதனுடைய நல்ல ஸ்ட்ராங் போன் ரொம்ப ஸ்டஃபான இருக்கும். மற்ற நாய் இங்கே மாரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இதுக்கு வந்து டிசீஸ்லாம் அட்டாக் ஆகாது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஓகேங்களா? அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்ட்டு. பட் நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுத்தீங்கனாலும் அதில் சால்ட் இருக்கக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது வேணும் அது வேணும்னா நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டா கூட சாப்பிட்டுக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் மீட் வச்சாலும் சாப்பிட்டுக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் ஃபிஷ்ஷு கொடுக்கறதில்ல, ஏன்னா ஃபிஷ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது என்னான்ட்டு, ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் ஃபிஷ்ஷும் கொடுக்கலாம் பட் என்னான்ட்டு, பட் ரா மீட்டு ஓகேங்களா கொடுக்கறது வந்து நாங்கள் கொடுக்கல. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது சில பேர் டாபர்மேனுங்கிறது வந்து யோசிப்பாங்க. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ரெட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது அந்த இது கிடைக்கும். இந்த டெம்பர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் தான் முன்ன சொன்னமே தான், இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் விட்டிங்கன்னா தான் டெம்பர்மெண்ட் ஆகும். இல்லையா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் இத்தனை பேர் இருக்கும் போதும் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்காது, குலைக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் அதை நீங்கள் தனியாக கட்டி வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கிட்ட இது பண்ணும். அதுமாதிரி இதை நீங்கள் கட்டி வைக்காமல் பழகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அந்த நேரத்தில் அதை கட்டி போடும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இல்லையா அதுக்கு தனியாக ஒரு ரூம் மாரி இருந்துட்டு அதில் ரூம்லேயே நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது போய் கவனப்படுத்துக்கும் உங்களுக்கு. அதேமாரி தான் நான் இதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃபாக அதை நம்பி எங்கேனாலும் விட்டுட்டு போகலாம். 10 பேர் வந்தாலும் அது வந்து நின்று சாப்பிடுக்கும் உங்களுக்கு. அதுமாரி இது இருக்கும் போது யாருமே வர முடியாது. நீங்கள் இருக்கும் போது வந்ததுன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இது அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆகுது. நீங்கள் என்ன சின்ன விஷயம் சொன்னீங்கன்னா கூட வந்து அப்படியே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நீ ஏன் அதை தப்பு பண்ணீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களை அப்படியே பார்க்கணான்ட்டு, அப்புறமா சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணாதான்னு சொன்னால் தான் அது அடுத்த இடத்துக்கு போகும். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ பாருங்கள் என்னான்ட்டு நீங்கள் எப்படி இப்போ பாருங்கள் இவ்வளோ நிறைய நம்ம கூடயே தான் உட்காந்துருக்கான், நம்ம கூடயே நிற்கிறான் என்னான்ட்டு. பட் அந்த ஸ்ட்ரக்சரை நீ மட்டும் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி மேட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை இது பப்பி எடுக்கிறதோ ரொம்ப ஈஸி உங்களுக்கு என்னட்டு. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே ஃபீமேல் தான். ஏன்னா மேல் வந்து நாங்கள் எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் இருக்கிறதுனால
எங்களுக்கு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் நேச்சரு, மேலும் சாஃப்டாக இருக்கும். பட் அதுக்குள்ளே நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் எங்கள்கிட்ட ரெண்டுமே ஃபீமேல் தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பீஸ் இருக்குது என்னான்ட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய மதர் அதுக்கேன் செகண்ட் ஈடு கொடுத்துருக்காங்க. அதனுடைய பப்பீஸ் இருக்குது. பப்பி யாருக்காவது வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த கமெண்ட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி பார்த்திங்கன்னா அதை எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் இட்ஸ் குவைட் நேச்சர். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கோம்னான்ட்டு. இப்போ இந்த ப்ரீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. மற்ற டாக்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் சரி, ஓகேங்களா, இது பண்ணுறதோட இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேமிலி நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ரொம்ப இதாக இருக்கும். பட் கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவைன்னா வாக்கிங் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி அதுக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வருதாங்க, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு எதாவது தேவைன்னா ஹெல்த்தியாக வந்து அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே இட்ஸ் வெரி ஒபீடியன்ட் டாக், இட்ஸ் லவ்வபிள் டாக்.